பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை குடும்பம் சகிதமாக பார்த்த மெட்டி ஒளி சீரியலும் அதன் அம்மி 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 மிதித்து பாடலும் இன்னைக்கும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒன்று. அஞ்சு பெண் பிள்ளைகளை பெற்ற தந்தையும் அவருடைய குடும்பமும் அதுக்குள்ளே நடக்கிற நிகழ்வுகளையும் சுவாரஸ்யம் குறையாமல் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கும் மேலே ஒளிபரப்பி இருந்தாங்க. யதார்த்தம் மீறாமல் சீரியலுக்கான மிகைப்படுத்தல் இல்லாமல் பட்டி தொட்டியெல்லாம் ஹிட்டடித்த இந்த சீரியலை இந்த குவாரண்டைன் நாட்களில் திரும்ப மறு ஒளிபரப்பு செஞ்சிட்ருக்காங்க சன் டிவி. அந்த மெட்டி ஒளி சீரியல் பற்றி சர்வ கேரக்டரில் அசத்திய காயத்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பல வருஷங்கள் கழித்து மக்கள் மெட்டி ஒளி சீரியலுக்கு அப்போ இருந்த மாதிரியே இப்போவும் அன்பை காட்டுறது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. நான் மும்பையில் இருந்தப்போ இந்த சீரியலுக்கான வாய்ப்பு வந்துச்சு. மும்பைக்கும் சென்னைக்கும் போயிட்டு வரணுமே, இந்த சீரியலில் கமிட் ஆகணுமான்னு யோசித்தேன். நான் தயங்கினதை பார்த்துட்டு இந்த சீரியலோட கதையை சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணார் திருமுருகன் சார். சரோ என்னோடய உண்மையான கதாபாத்திரத்துக்கு அப்படியே நேர் எதிரான ஒரு ஆள். அதில் நடிக்கும்போது ஒரு ஆர்டிஸ்டாக என்னோடய கதாபாத்திரம் மக்கள்கிட்ட இந்த அளவுக்கு போய் சேரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இந்த சீரியல் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் ஷூட்டிங்கே ஆரம்பித்தாங்க. மெட்டி ஒளி டிவியில் மறு ஒளிபரப்பு செய்கிறது இது 3வது தடவை. ஒவ்வொரு முறையும் மக்கள் அதே ஆதரவு தரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி சரோ என்னோடய கேரக்டருக்கு அப்படியே நேர் எதிர் அப்படிங்கிறதால எனக்குள்ளே இருக்க காயத்ரி அப்பப்போ வெளியே வந்து திருமுருகன் சார்கிட்ட ஒவ்வொரு எபிசோட் அப்பவும் இந்த எபிசோட்லையாச்சும் சரோ பேசுவாளா, இப்படி எல்லாத்தையும் சகிச்சிட்டு இருக்காளேன்னு தாங்க முடியாமல் கேட்பேன். கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே இந்த சீரியல் ஓடிச்சு. அப்படி இருக்கும்போது 811வது எபிசோடில் அப்பா இறந்து போகிற ஒரு காட்சி வரும். அப்போ வரைக்கும் சரோ கேரக்டர் யாரையுமே எதிர்த்து பேசுனதே கிடையாது. அந்த இடத்துல சரோ மட்டும்தான் பேசுவா. கிட்டத்தட்ட 30 பக்கங்களுக்கு மேலே நான் மட்டுமே வசனம் பேச வேண்டியதாக இருந்துச்சு. இத்தனை எபிசோடு பேசாததுக்கும் சேர்த்து சரோ பேச வேண்டியதாக இருந்துச்சு. 2 நாளுக்கு மேலே ரிஹர்சல் பண்ணி அந்த காட்சி நடித்தேன். எல்லா ஆர்டிஸ்ட்டும் அந்த இடத்துல எனக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுத்ததால் அந்த காட்சியை சிங்கிள் ஷாட்டில் நடித்து கொடுத்தேன். சீன் முடிஞ்சதும் எல்லாரும் கைத்தட்டி அவங்களோட வாழ்த்தை தெரிவித்தாங்க. டெல்லி குமார் அப்பா அந்த காட்சியை நான் பண்ணும்போது ஷாட்டில் இல்லை. டிவியில் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி என் பொண்ணு சரோ பேச மாட்டான்னு சொல்லி கடைசியில் எங்களை பற்றி பேசவே முடியாத அளவுக்கு நீ பண்ணிட்ட, ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சந்தோஷப்பட்டார். அது என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீரியல் ஒளிபரப்பான சமயத்தில் தினமும் யாராச்சும் ஒருத்தர் கால் பண்ணி என்கிட்ட ரொம்ப நேரம் பேசுவாங்க. சரோ கதாபாத்திரம் மாதிரி நானும் எனக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது, அதிகம் பேச மாட்டேன் அப்படி இப்படின்னு நிறைய ஃபோன் கால்ஸ் வரும். அப்போ தான் சீரியல் பார்க்குற மக்கள் தங்களோட இந்த கதாபாத்திரங்களை கனெக்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. மெட்டி ஒளியில் வர்ற 5 அக்கா தங்கைகள் சேத்தன் பையா போஸ் மாமான்னு எல்லாருமே இன்னும் ஒரு குடும்பமாகத்தான் இருக்கும். சீரியல் பழக்கம் தாண்டியும் எங்களுக்குள்ள நல்ல ஒரு உறவு இப்போ வரைக்கும் இருக்குது. சேத்தன் போஸ் வெங்கட் எல்லாருமே இப்போது சினிமாவில் அடுத்தடுத்த உயரத்துக்கு போயிட்டாங்க. கூட இருந்த ஆளாக இதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இப்போவும் கூட வாட்ஸ்அப்பில் இன்றைக்கி எபிசோடு பார்த்தியான்னு நிறைய மெசேஜ் அனுப்பி பேசிப்போம். அதே அன்போட ரசிகர்களும் இருக்கிறது எங்கள் டீமுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். நிறைய மாறி இருக்கு. சமயத்தில் எனக்கே அப்போ நாம் நடிக்கும்போதெல்லாம் இப்படி இல்லையான்னு நினைக்க தோணும். ஹிந்தி சீரியல் கலாச்சாரம் இப்போ அதிகம் தமிழ் சீரியலில் பார்க்க முடியுது. நம்ம மண்ணுக்கான பாரம்பரியத்தை மக்கள் அதிகம் பார்க்குற சீரியல்களில் கொண்டு வர தவறிட்டு இருக்கமோன்னு கூட தோணும். முன்ன சொன்ன மாதிரி மெட்டி ஒளி சமயத்தில் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் ரசிகர்கள் தங்களோட கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது தான் அந்த சீரியலோட ஹிட் ரகசியம். ஆனால் இப்போ வர சீரியல்கள் ரசிகர்களை கனெக்ட் பண்ணுற விஷயத்தை மிஸ் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லுவேன். இடையில் கல்யாணமாகி குழந்தை பிறந்ததால் கொஞ்ச காலம் சீரியலை விட்டு விலகி இருந்தேன்.
இப்போ செகண்ட் இன்னிங்ஸில் ரோஜா சீரியல் போயிட்டுருக்கு. சீரியலில் ஹீரோயினாக பண்ணிகிட்ருந்த சமயத்தில் மாமியார் கேரக்டர் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்கான வாய்ப்பு வந்தப்போ குழந்தை இருக்கிறதுனால யோசித்தேன். ஆனால் அந்த கிராமங்களில் எல்லாம் சீரியல் சைட் சரி பண்ணி நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஒரு ஜாலியான மாமியார் கேரக்டர் இது. செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா போயிட்டுருக்கு. நான் ஸ்கூல் படித்த சமயத்தில் பாசமலர்கள் படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துச்சு. அரவிந்த் சாமி சார், ரேவதி மேம் இருக்காங்கன்னு நடிக்க ஒத்துக்கிட்டேன். என்னமோ தெரியல, எனக்கு சினிமாவை விட சீரியல் தான் நல்லா செட் ஆயிருச்சு. அதனால தான் சீரியல் பக்கம் போயிட்டேன். இப்போ சினிமாவில் நல்ல வாய்ப்புகள் வந்தால் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.